உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். பாட்டு நடங்க, மெதுவா. நான் வேணா பேக் எடுத்துக்கவா? ஊருக்கு போனதும் மறக்காம போன் பண்ணுங்க. சரியா? என்னங்கண்ணா, எங்க கிளம்பிட்டீங்க? அதுவும் சொல்லாம கொள்ளாம. லாஸ்ட் டைமே எதுவும் கொடுக்காம கிளம்பி போயிட்டீங்க. புரியலையே. ஐயோ, இதையும் தெளிவா சொல்லணுமா உங்களுக்கு? லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. உங்க மொத்த ஊரையும் வாங்குற மாதிரி பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. உங்க கண்ணால எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல. நாங்க எங்க வாக்க நிறைவேத்திட்டோம். இப்போ நீங்க உங்க வாக்க நிறைவேத்தணும்ல. ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ், சாவி, அப்புறம் நகைங்களை எல்லாம் கொடுத்துருங்க. என்ன மன்னிச்சிருங்க, இந்த பத்திரம் நகைகள் வீட்டு சாவியை உங்ககிட்ட நான் கொடுக்க முடியாது. இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கையை என்னால பள்ளத்துல தள்ள முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் லக்ஷ்மியோட தலையெழுத்தையே மாத்தினேன், ஆனா நீங்க என்னடாண்ணா? இங்க கொஞ்சம் வாங்களேன். எல்லாரும் எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க. என்ன பாருங்க, இந்த பெரியவர் அப்படியே எல்லாத்தையும் இப்ப மாத்தி பேசுறாரு. இந்த தடவையும் எதுவும் கொடுக்காம நைசா ஓட பாக்குறாரு. உங்க எண்ணங்கள்ல தான் ஏதோ கோளாறு இருக்கு. ஆமா, என் எண்ணங்கள்ல தான் கோளாறு இருக்கு. ஊர்ல நடந்தது யாருக்கும் தெரியாது நினைச்சீங்களா? லக்ஷ்மிய கூட்டிட்டு வந்து எவன் தலையில கட்ட பாத்தீங்க? அந்த குடிகார பல்வீந்தர் கூட தானே? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். அதோட என்னெல்லாம் இருக்கோ முழு அதிகாரமும் அது இவங்களுக்கு தான். ஷாலு, பாணி, அப்புறம் நேகாக்கும் பங்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அவங்க அவங்க பங்க நானே கொடுத்துறேன். என்ன மன்னிச்சிருங்க. மரியாதை கொடுத்தா தலைமையில ஏறி உட்கார்ற. ஆமா, நீ யாரு? என் சொந்தக்காரனா? இந்த பசங்களுக்கு உறவுக்காரனா? இல்ல இல்ல, நான் தான் இவங்களுக்கு சொந்தக்காரி, நான் தான் இவங்களுக்கு சித்தி. இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நானே பிரிச்சு கொடுத்துக்கறேன். நீங்க பண்ண லட்சணம் எல்லாமே தான் தெரியும். நான் வேணா என் தகுதியை மறக்கலாம், ஆனா நீங்க நீங்க மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் என்ன செஞ்சீங்க? லக்ஷ்மிக்கு பதிலா நேகாவ மனவரையில உட்கார வச்சு. சொந்தக்காரங்கன்னா இப்படியா இருப்பாங்க? அதோட இன்னைக்கு நேகா நெக்லஸ திருடி அந்த பழிய லக்ஷ்மி மேலதான் போட பார்த்தா சொந்தன் சொல்லிக்க வெக்கப்படணும். நீங்க எதுக்காக அவங்கள முறைக்கிறீங்க? அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லல. இந்த பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அன்னைக்கு நீங்களும் உங்க பொண்ணு கிட்ட பேசுனீங்களே. லக்ஷ்மி மண்டபத்துக்கு போனாலும் ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இன்னொரு விஷயம், எப்பெல்லாம் உறவுகளை நீங்க மறக்குறீங்களோ அப்ப நான் என்னுடைய தகுதியை மறந்துடுவேன். ஒரு நயா பைசா உங்களுக்கு கிடைக்காது. உறவுகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைங்க, அப்ப உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இனிமே என்னோட பார்வை முழுக்க உங்க மேலதான் இருக்கும். போன தடவை பண்ண தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க. இந்த பசங்களுக்கும் ஒரு பொறுக்கிக்கோ இல்ல குடிகாரனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க பாக்காதீங்க. நல்ல வேலை லக்ஷ்மி உங்களோட சிறையில இருந்து தப்பிச்சிட்டா. இன்னொரு விஷயம், இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எந்த ஒரு தொல்லைகளையும் கொடுக்க கூடாது. அப்படி நடந்தா பத்தரம், நகைகள், சாவி எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. பரம்மா, நல்லாரு, நல்லாரு. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லப்பா. அப்படியா? அப்ப என்ன நடந்ததுன்னு நீயே சொல்லு, உண்மைய சொல்லு. நான் லக்ஷ்மி கிட்ட கூட கேட்டேன், இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையான்னு. இல்லன்னு சொன்னா அப்புறம் என்ன? ஹனிமூனுக்கு போக சொன்னா இவன் ஏன் அதை மறுக்கிறான்? ஆக்சுவலி அன்னைக்கு ஜெர்மனில இருந்து கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வரதா இருந்தது. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்து ஆஸ்திரேலியா போறதா இருந்தா. எக்ஸாக்ட்லி, டாட் சரியா தான் சொல்றாரு. ஜெர்மனிலேருந்து மினிஸ்டர்ஸ் வராங்க, அதோட ஒர்க் ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். வேற எதுவும் இல்லை. சரி, அது இருக்கட்டும். நீ லக்ஷ்மியை லவ் பண்ணுறதான, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆ, அது கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அஃப்கோர்ஸ் பண்றியா? இல்லையா?
நான் எப்படி நம்புறது? என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்றீங்களா? கொடுக்க முடியுமா? அப்படின்னா இப்ப என் முன்னாடி லக்ஷ்மிய ப்ரப்போஸ் பண்ணு. ஏற்கனவே பண்ணிருப்ப. அப்படின்னா உங்ககிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. Do it now. 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 ரிஷி, உனக்கு தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் வெக்கப்படுற? ப்ரப்போஸ் பண்ணுப்பா. Do it. ஏன் தயங்குற? எப்படி முட்டி போட்டு உட்கார்ந்திருக்கேன்னா, நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியணும். எப்பவும் நான் உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பத்திரமா பார்த்துப்பேன். நீதான் நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். இதுக்கப்புறமும் காதலிப்பேன். நீ அன்பை காட்டிட்டல்ல, லக்ஷ்மி உன்னை மனப்பூர்வமா விரும்புறா. யூ ஆர் சோ லக்கி. நீலம், ஒரு விஷயம் சொல்லவா? நீ என் கல்யாணத்துக்கு அவசரப்பட்டேன்னு இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. அவ கண்ணை பாரு, ரிஷிய எவ்வளவு விரும்புறான்னு தெரியும். இன்னைக்கு இவ வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா எல்லாத்தையும் பேசிட்டா. ரிஷி, நீ ரொம்ப லக்கி, ரியலி லக்கி. இப்ப உண்மையான குற்றவாளி நீதா வீரேந்தர். உன்னாலதான் இன்னைக்கு ரிஷி ஹனிமூனுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். நீ அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விட, அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழட்டும், சுதந்திரமா விடு. ரிஷி, நீ ஒரு 4-5 நாளைக்கு எல்லா விஷயத்தையும் மறந்துடு. எல்லா வேலையும் இவன் பார்த்துப்பான். நீ கிளம்பு, போயிட்டு வாங்க. நீ அவளையே பார்த்துட்டு இருக்க, இங்க நான் பேசிட்டு இருக்கல. என் பேச்ச நல்ல பதிய வச்சுக்கோ, இது நடக்கும். வாழ்க்கையில நீ நிறைய விஷயங்களை கத்துட்டு இருப்ப. ஒரு விஷயத்தை எங்கிட்ட இருந்து கத்துக்க. வாழ்க்கைக்கு வேலை ரொம்ப முக்கியமானதுதான், ஆனா குடும்பம் அதை விட ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் மறந்துடாத, இத ஞாபகம் வச்சுக்கோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.